எங்க தொகுதிக்கு அவர் ரொம்ப நல்லதே செஞ்சிருக்காரு. நிறைய இங்க திருட்டு போகுது அதிகமா. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிங்கறாங்க. பஸ் வசதியெல்லாம் பரவாயில்ல, பக்கத்திலே இருக்குது. என்னப்பா பேச சொல்ற, என்ன பேச சொல்ற? எந்த கட்சி வந்து என்ன செய்யுது? அவங்க தான் சம்பாதிச்சுன்றாங்க. ஏழை மக்களுக்கு எதுக்கு வந்து சேரல? தண்ணி எல்லாம் வருது, குளால நாத்த தண்ணி தான் வருது. கூட்டாளர்கள் சொல்லுதா, மழை வந்துருச்சுன்னா தண்ணி இது வரைக்கும் வந்து போகுது. அந்த காவாவை வந்து பாஞ்சாந்தம்பரம் வீட்டில் சுத்தம் பண்ண சொல்லு. அந்த காவாயை வரைக்கும் சுத்தம் பண்ண சொல்லுங்க. மெயின் ரோட்டில் இழுத்து அந்த காவாவை சுத்தம் பண்ண சொல்லுங்க. அந்த காவாயை சுத்தம் பண்ண சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். அதிமுக வேட்பாளர் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர் நம்மளோட இணைந்திருக்கிறார். ஏழாவது முறையாக இந்த தொகுதியிலிருந்து அவர் களம் காண்கிறார். இப்போ நம்மளோட பேசுவோம் அவர். சார், இந்த தொகுதியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே பிரச்சாரத்தை பார்க்குறீங்களா? எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியர் பிரச்சாரம்? இதெல்லாம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம். அது காசு கொடுத்து சேர்க்குற கூட்டம் கிடையாது. ஒரு ஆர்வமாக பொதுமக்கள், அதே போல் வந்து கூட்டணி கட்சிகள், எங்கள் கட்சி, கழகத் தோழர்கள், அதே போல் மகளிர் சகோதரிகள் எல்லாம் நம்மளுடைய ஒரு ஜாதி மதம் இன மொழி பார்க்காம எல்லோரும் வந்து ஒரே மித்த கருத்து வந்து ராயபுரத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் ஜெயிக்கணும், எலக்டெல்லாம் ஜெயிக்கணும், புரட்சித் தலைவர் ஜெயிக்கணும், அம்மா ஜெயிக்கணும், இதுதான் வந்து ஒரே நிலையாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், வீடு 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 ஆரத்தி பாருங்கள், வீடு 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 ஆரத்தி எடுக்கிறாங்க, வீடு வீடு வந்து மலர் தூடுறாங்க. குழந்தைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே மேலே பாருங்கள் குழந்தை, டேய் இங்கே பாருங்கடா. இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனு இதுவும் ரெடி ஆகிடுச்சு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு. அதனால் தொகுதியில் நீங்கள் எந்த வீட்டில் போய் ஒரு குழந்தைகிட்ட பேர் சிக்கல் சில இடம் உங்கள் எம்எல்ஏ யாருன்னா ஜெயிக்குமா சொல்லலாம். அப்போது அதுங்களுக்கு பரிச்சயமே தெரியுதுண்ணா. அப்போ அந்த எம்எல்ஏ நடிப்பில் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து நூக்கன் கானரு, அதாவது எல்லா இடத்துக்கும் நான் போய் மக்கள் நல்ல திட்ட பணிகள்லாம் ஆற்றி பண்ணுறதுக்கு அதை விட ஒரு சிறந்த உதாரணம் நிச்சயமாக இருக்க முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் நிறைவேற்ற ஒரு 5 முக்கியமான திட்டங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இந்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்வீங்கிற வாக்குறுதியை சொல்லுங்கள். இல்லை நிறைய பொறுத்தவரைலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். 5ன்றதில் பாலங்கள், கட்டிடங்கள், அதே போன்று கட்டிடங்களில் சத்துணவு கூடம், சமுதாய கூடம், அதே போன்று சுரங்கப்பாதை, அது மழைநீர் தேங்காத உடனே இப்போ இந்த இடமே வந்து குடிசை மாற்றி வர்றதுக்கு சொந்தமான இடம். சரி, இப்போ அலாட்மெண்ட் ஆகும்போது உள்ள லைட்டு கிடையாது, இது கிடையாது, இது சாலைகள் கிடையாது, எல்லாம் சாலைகள் போட்டோம். அதே போல் லைட் இப்போ கூட வந்து வாட்டர் பொல்யூஷனாங்க, எந்த இடத்துல வாட்டர் பொல்யூஷன் அரெஸ்ட் பண்ணி பைப்பெல்லாம் மாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து நேரடியான உதவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ அடிப்படையில் மக்களுக்கு வந்து பொதுவாக கொரோனா காலங்களில் ஆர்சனிக் டேப்லெட்ஸு, அந்த கொரோனா வராமல் தடுக்கிறதுக்கு என் சொந்த செலவில் ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். 50,000 குடும்பத்துக்கு, அதே போல் அரிசி, மளிகை பொருள், அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தேன். எல்லாமே அதில் வந்து எல்லாமே டிஎம்கே கொண்டு எல்லாம் பாட்டியும் வாங்கினாங்க. இல்லை கட்சி பார்த்து நான் கொடுக்குறதில்ல, ஜாதி பார்த்து கொடுக்குறதில்ல, மதம் பார்த்து கொடுக்குறதில்ல, நம்ம தொழில் இருக்கிறாங்க அடிப்படையில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் வந்து ஒரு 5 திட்டங்கள் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம தொகுதியை பொறுத்தவரை இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய வந்து ஆக்சுவலாக வந்து செஞ்சுருந்தாலும் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும், மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும், பராமரித்தாலே போதும். அந்த பராமரிப்பு பணிகள் வந்து நிச்சயமாக வந்து செய்து, அது மட்டும் இல்லாமல் வந்து சென்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டு, ஒரு தொகுதி வந்து ஒரு நல்ல ஒரு மாவட்டமாக உருவாக்குன நடைபெறல. நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு ஸ்கீம் போட்டேன், 18,000 கோடி ரூபாயில். அந்த ஸ்கீம் பொறுத்தவரை வந்து இப்போ வந்து இப்போது செயல்படுத்திக்கு வந்துருச்சு. அதில் வந்து ஒரு 7-8 தொகுதிகள் உடச்சென்னை, ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், அதே போல் திருவொற்றியூர், அதே போல் வந்து இது வரும், இது நம்முடைய துறைமுகம், திருவிக்கா நகர், எழும்பூர், இந்த மாதிரி கோலத்தூர், வில்லியோக்கம், இது மாதிரிலாம் வரும்.
இந்த பகுதிகள் வந்து சவுத் சென்னைக்கு ஈக்குவலாக வந்து நல்ல அளவுக்கு மரங்கள் அதே போல் சாலை எல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும். ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி வர்ணாண்ட அடிப்படையில் எல்லாமே எல்லாம் தொகுதியும் ஒரு 18,000 கோடி போட்டு இன்றைக்கி ஒரு 5 துறையை 10 துறையை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து பண்ணுற மாதிரி அந்த பணி ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதில் வந்து முழுமை வந்து ஒரு 5 வருஷத்தில் பெறும்போது நார்த் சென்னை வந்து என்டையராக வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து சவுத் சென்னையில் பெரிய அளவுக்கு வரும். அதிமுகவுடைய வேட்பாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்களை நேர்காணல் கண்டோம். தொகுதி மக்களுக்காக ஏராளமான சிறப்பு திட்டங்கள் செய்ததாக, குறிப்பாக வந்து குடிசை பகுதிகளிலிருந்து அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாகவும், மீனவர்கள் கைது செய்யப்படுவது நடவடிக்கை, மீனவர்கள் கொல்லப்படுவது குறைந்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார். மேலும் தொகுதி மக்களுக்கு ஏராளமான அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்பு முகாம்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார். தற்பொழுது சாலை மற்றும் குடிநீர் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். சென்னையிலிருந்து யூடியூப் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாத்துடன் வைத்தீஸ்வரன்.